வேலைக்கு சேர்ந்த பிறகு வேலை செஞ்ச இடத்துல ஒரு நாலு ரங்கராஜன் இருக்கான், ஒரு எதேச்சியாக செய்யப்பட்ட சம்பவம் அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து இது அப்படி தான் அப்படி அப்படி போனால் அப்படியே நின்றுச்சு அவ்வளோதான். ரங்கராஜ் பாண்டே ஒரு பெக்குலர் நேமாக இருக்குது, பாண்டே பாண்டேன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, ரங்கராஜ் பின்னாடி போய் பாண்டே சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்க விரும்பத்துக்காக கேட்குறேன் சார், ஒருவேளை பாண்டேங்கிற ஜாதி இல்லாமல் வேறு சில சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லக்கூடிய ஜாதியாக இருந்ததுன்னா ரங்கராஜ் சாரால் அதை போட்டிருக்க முடியுமா? இப்சன் படுத்த வச்சு பேசினா பேசிட்டே போடணும். நான் முதலமைச்சர் இருந்தால் அதனால் அழிச்சிருப்பேன்னு சொல்ல வேண்டியதான், ஒரே நாளில் நான் வந்து ஜாதி ஒழிச்சிருப்பேன்னு சொல்ல வேண்டியது, சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான். நாலு தலைமுறையாக நாயன வாசித்த பொண்ணையும் முதலமைச்சர் ஆயிட்டாங்க, ராஜாவா இருக்காரு, அடுத்து இளவரசருக்கு முடிசூடிட்டாரு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அது ஏதாவது நீங்க பின்வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வருத்தம் தெரியுங்க? கேள்வி எவ்வளவு அவாண்டமா இருக்கு பாருங்க. நீங்க தற்கொலை பண்ணிக்கிறீங்களா இல்லை நீங்களே சுத்தி போறீங்களா எப்படி வேற ஏதாவது லாரி முன்னாடி? ஆமா சார், ராமர் எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சாருன்னு கேட்டேன். அப்படின்னு ராமர் இருக்காருன்னு சொல்லி தானே படிக்கிறேன், ராமர் காலேஜ்ல படிச்சாரு, ராமர் இல்லைன்னு சொல்லியே. அந்த இதுல நீங்க நாலு தலைமுறைக்கு முன்னாடி நாயன வாசிச்சதுன்னா அப்ப யாரு நாயன வாசி? ஜாதி ஆகுது, இது ஜாதி பிரச்சனையா சொல்லுங்க, எனக்கு தெரியலையே. அதுல ஜாதி உங்க மனசாட்சிக்கு தெரியும் சார். உங்க மனசாட்சி வச்சுங்க சார், எங்க சார் ஜாதி வந்து? யாரு சார் கோயில்ல அப்போ வந்து நாதஸ்வரம் வாசிப்பாங்க? எல்லாரும் வாசிப்பாங்க சார். ஜாதி சார் கோயில நாயன வாசிக்க, நான் வந்து கோயில வந்து துந்துமி வாசிச்சிருக்கேன் சார், நான் வாசிச்சிருக்கேன் சார் எங்கூர் ஆண்டாள் கோயில்ல. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு, அதை போயிட்டு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. வேலைக்கு சேர்ந்த பிறகு வேலை செஞ்ச இடத்துல ஒரு நாலு ரங்கராஜன் இருக்கான், ஒரு எதேச்சியாக செய்யப்பட்ட சம்பவம் அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து இது அப்படி தான் அப்படி கிடையாது, அப்படி போனால் அப்படியே நின்றுச்சு அவ்வளோதான். ரங்கராஜ் பாண்டே ஒரு பெக்குலர் நேமாக இருக்குது, பாண்டே பாண்டேன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, ரங்கராஜ் பின்னாடி போய் பாண்டேன்னு சொல்லுவாங்க. உன் பேர் என்ன? என் பேர் கரும் சாம் சார், சாட்டா கூட கரும் சார். இன்னும் சாட்டா கூட்டா? இன்னும் சாட்டா கூட்டா கா சார். இன்னும் சாட்டா கூட்டா? இன்னும் சாட்டா கூட்டா ஒன்றும் இல்லை. ஏன் சார் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறீங்க? தெரிஞ்சுக்க விரும்பத்துக்காக கேட்குறேன் சார், ஒருவேளை பாண்டேங்கிற ஜாதி இல்லாமல் வேற சில சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லக்கூடிய ஜாதியாக இருந்ததுன்னா ரங்கராஜ் சாரால் அதை போட்டிருக்க முடியுமா? சினிமா கேட்போம், கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லைங்க நானும் இல்லை சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம், தாழ்த்தப்பட்ட ஜாதி நீங்க சொல்வீங்க, பட்டியலன்னு நான் சொல்லுவேன் சரிங்களா? அதுதான் ரெண்டு பேருக்குமான பார்வை வித்தியாசம். இவ மூத்தரத்த குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. எனக்கு இல்லை, நான் வந்து எந்த தாண்டலாம் குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு இப்சன் படுத்த வச்சு பேசினா பேசிட்டே போடும். நான் முதலமைச்சர் இருந்தால் அதனால அழிச்சிருப்பேன்னு சொல்ல வேண்டியதான், ஒரே நாளில் நான் வந்து ஜாதி ஒழிச்சிருப்பேன் சொல்ல வேண்டியது, சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான். இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. உங்களுக்கு நோக்கம் என்னன்னு சொல்லுங்க, அதை நான் வந்து நேரடியாக ஆமா இல்லைன்னு சொல்லிடுறேன். எனக்கு அது இல்லை, சமூகத்தில் ஜாதியை ஒழிக்கிறதுக்காக நம்ம சார் முதலே பதில் சொல்லி முடிச்சேன் சார். அப்படி ஒழிக்கவே முடியாது சார், ஒழிக்க விட மாட்டீங்க சார். இந்த அரசியல்வாதிகள் ஒழிக்க விட மாட்டார்கள். ஓ, அப்போ இந்த ஜாதி கருமாந்தர் தொலைச்சோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க? உங்களுக்கு ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க, நாம தான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா? தெரியாது, அரசியல் தான் தெரியும். போய் பத்து இப்போ அங்கே பீகார்ல கேஸ்ட் சென்சஸ் எடுத்துட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும்னு 100 பேர் பேசுறாங்க. எதுக்கு சார் ஜாதி தான் ஒழிக்க போறீங்களே, எதுக்கு கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறீங்க? யாரா கேட்டீங்களா? யோ, இப்பவாது ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யா. இப்போ ஒரு இடத்துல வந்து இவங்களுக்கான ரெப்ரசன்டேஷனே இல்லை அப்படின்னா அவங்களுக்கான இடஒதுக்கீடுக்கான ரெப்ரசன்டேஷன் தான் எலெக்ஷன் இருக்குல்ல, நீங்க போய் நில்லுங்க ஜெயிங்க. ஜாதி ரெப்ரசன்டேஷன் வேணுமா, மக்கள் ரெப்ரசன்டேஷன் வேணுமா? நான் ப்ராக்டிக்கலா பேசுறேன், நீங்க எல்லாம் ஒரு கற்பனையில் இருந்துகிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு உண்மை தெரியும். நீ கற்பனை இருக்கீங்கன்னு சொல்ல மாட்டேன், நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து சும்மா இது பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவு வேற ஒண்ணுமே இல்லை. நடிப்பு 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 முக்கா வாசி நடிப்பு வெவ்வரமான ஆள் நண்பர்களே, வெவ்வரம் புத்திர கூண்டவன் பேயிலமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த நடிப்பு நடிக்க செத்த பயில. இப்போ திமுகவை சேர்ந்தவர்களும் திமுக ஆதரவா இருக்கக்கூடியவங்களும் அந்த மாநாட்டில் நீங்க பேசின ஒரு கருத்துக்காக பல்வேறு விமர்சனங்களையும் உங்க மேல வச்சுட்டு இருக்காங்க. பைத்திகார பயிலிட்டு மாட்டிட்டு பாடு. நாலு தலைமுறையா நாயன வாசிச்ச பொண்ணையும் முதலமைச்சர் ஆயிட்டாங்க, ராஜாவா இருக்காரு, அடுத்து இளவரசருக்கு முடிசூடிட்டாரு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க சார், அது ஏதாவது நீங்க பின்வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வருத்தம் தெரிவிக்கணும்? படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி கேள்வி எவ்வளவு அவாண்டமா இருக்கு பாருங்க. நீங்க தற்கொலை பண்ணிக்கிறீங்களா இல்லாட்டி நீங்களே சுத்து போறீங்களா எப்படி வேற ஏதாவது லாரி முன்னாடி? வாசமா சிக்கிக்கிட்டா
உன்னை வச்சு அடிப்பான். பின்வாங்க நினைச்சீங்களா நீங்க வந்து வருத்தந்திருக்கீங்க, அது என்ன தப்பு? நீங்க சொல்லுங்க. யூ டுக் எ ஸ்டாண்ட். இல்ல, அவர் வந்து கோயில்ல அந்த சுயமரியாதை இயக்கத்துல வந்தவரா இருக்காரு. அவர் வந்து கடவுள் மறுப்பதோட நான் சொன்னது பொய் சொல்லுங்க. மிகப்பெரிய கடவுள் நம்பிக்கையாளர்கள் அவர்கள். கடைசியாக எழுதிய காப்பியம் என்ன சொல்லுங்க? என்ன சார் ராமானுஜர் யார் சார்? ராமானுஜர் யார் சார் சொல்லுங்க சார். அந்த குடிமையை சொல்லாம போ. ரங்கராஜ் பாண்டே இங்க கலந்துகிட்டார் அப்படிங்கிறதுக்கும் கலைஞர் எதுக்கு வந்து ராமானுஜர் எழுதுனா ஒரே பதில் தான். அது நீங்க சொன்ன பதில் தான். மனைவி வந்து திரு துர்காம்பா வந்து மிகப்பெரிய பக்திமானா இருக்கிறார். ஊர் எரிஞ்ச விஷயம் எல்லாம் ஒன்னால நாலு தலைமுறையாக அவர்கள் மிகப்பெரிய பக்தி உணர்வு தலைவரே சொல்லி இருக்கிறாரு. அவருடைய ஒரு 70 வருஷ அரசியல் வாழ்க்கையவே கொச்சைப்படுத்துற மாதிரி அது ஆயிடும். இது எப்படி கொச்சைப்படுத்தும்? என்னுடைய வரலாறு சொல்றேன் இல்ல சார், நான் வந்து கோயில் காரியங்கிறது கொச்சைப்படுத்த அப்படி நினைக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி புத்தி வந்து எப்படி போயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. புண்ணியம்னு அடுத்த வார்த்தை சேர்த்திருக்கேன். வேலை பார்த்தான்னு கூட சொல்ல, நாலு தலைமுறைகளாக கோயிலில் வந்து வாசித்த புண்ணியம்னு சொல்லியிருக்கேன். நான் எவ்வளோ காம்ப்ளிமெண்ட்டாக எவ்வளோ உயர்ந்து எவ்வளோ விதந்து நான் சொல்கிறேன். நீங்கள் அவரை கொச்சப்படுத்துறீங்க, அவரை அசிங்கப்படுத்துறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? ஏண்டா டேய், யானைகிட்ட எத்தனை ஹைலைட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் விட்டுவிட்டு பிச்சை எடுக்க சொல்றா? பிச்சை காரப்பல பீத்தரப்பல உன் புத்தி பூரா பிச்சை எடுக்கலாம் போமா? ஆமா சார், 70 வருஷமா கடவுள் மறுப்பை பேசினவரை, பெரியாரியம்மை பேசினவரை. இல்ல இல்ல, அவருடைய தலைவர் அண்ணா வந்து கடவுள் மறுப்புல இருந்து வெளியே வந்துட்டார். இல்ல, கலைஞர் கடவுள் மறுப்பாளரா இல்லையா? உருக்க பேசாரா என் கோடி குஞ்சு உருக்க பேசாரா? நான் சொல்றதை கேளுங்க சார், என்னோட பதில் சொல்லுங்க. நீங்க வந்து உங்களுக்கு கேள்வி கேளுங்க, என்னோட பதில் கேட்டுங்க. என்னோட பதில் கேட்கறதான நீங்க வந்தீங்க. கடவுள் மறுப்பை அண்ணா விட்டுட்டார். அவர் சொன்ன வார்த்தை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். இந்த வந்து இறைவனை இல்லாத இறைவன் எப்படி காண்பீங்க? அம்மா எப்பா இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேனப்பா. ஆமா சார், ராமர் எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சார்னு கேட்டா அப்படினா ராமர் இருக்கான்னு சொல்லி தான படிக்க. ராமர் காலேஜ்ல படிச்சாருன்னு ராமர் இல்லன்னு சொல்லலையே. முத்து, அவனை யார் என்னன்னு விசாரிப்பா? அவன் சொல்றதெல்லாம் கேக்க கேக்க எனக்கு நெஞ்செல்லாம் படக் படக் நடிச்சுக்குது. என்னன்னு கேளுப்பா. கடவுளை நான் ஏற்கிறேனா இல்லையா என்பதல்ல, கடவுள் என் அம்மை ஏற்கிறாரா இல்லையா என்பதா அப்படினார். இது வந்து தலைவருடைய ஸ்டேட்மென்ட். நீங்க சொல்லுங்க, இதுக்கு அர்த்தம் என்ன? கடவுள் இல்லவே இல்லைன்னு பெரியார் சொல்லி கொடுத்திருக்காரு. அங்க இருந்து வளர்ந்தவர் தானே இவரும். சொல்லாமல கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்லிருக்கலாம்ல. அப்புறம் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்ல சொல்லிருக்கோம். என் தம்பி, எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு? ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கல்வி கேளுங்க. நீங்க ரொம்ப நல்லான்னு சொல்றீங்க. இந்த கருப்பு சட்டை ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நான் யாரை பார்த்து நீ கருப்பு சட்டை சூப்பரா இருக்குன்னு என்னுடைய பேட்டி சூப்பரா இருக்கு சொல்லிருக்கணும்னு கேட்டா என்னங்க அர்த்தம்? நான் துண்டு போட்டா அப்படிதான் பேச சொல்லலாம். மட்டும் மனுஷன் பேசுவான். அந்த இதுல நீங்க நாலு தலைமுறைக்கு முன்னாடி நாயனை வாசிச்சதுன்னா அப்ப யாரு நாயனை வாசி? ஜாதியா இது? இது ஜாதி பிரச்சனையா சொல்லுங்க, எனக்கு தெரியலையே. பட்டியலினத்தில் நீதிபதி நாலு இருந்தது, நாங்க போட்ட பிச்சை சொன்னபோது பேசுனீங்களா ஜாதின்னு? எங்களை என்ன தாழ்த்தப்பட்டவர்கள் நினைச்சுட்டாரா? அவர்கள் எல்லாரும் என்னை பேசுறீங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன இந்த விமர்சனம் பண்ண அத்தனை பேருடைய இதையும் எடுத்து நீங்க பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருந்து போயிரும்டா. ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.